வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களே, இன்றைய கலைநேயம் பகுதியில் வந்து ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கை பார்க்க போகிறோம். ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் வந்து நம்ம ஸ்மூத் சர்ஃபேஸில் எதில் வேணாலும் போடலாம். பார்த்தீங்கன்னா பானையில் போடலாம், டைலில் போடலாம், இல்லை போர்டில் போடலாம், இல்லை சாரியில் கூட போடலாம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறது வந்து கேன்வாஸ் போர்டில் எப்படி 3D எஃபெக்ட் வச்சு ஒன் ஸ்ட்ரோக் போடலான்ட்டு. அதுக்கு தேவையான பொருட்களும் அதை எப்படி செய்யலான்றதை பாருங்கள். இந்த பெயிண்டிங் தேவையான பொருட்கள் விருப்பமான ஃபேப்ரிக் கலர்ஸ், கெமிக்கல் கிளே, கேன்வாஸ் போர்ட், ரவுண்ட் ப்ரஷ், கட்டர். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம், இப்போ எப்படி செய்யலான்னு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து இப்போ கொஞ்சம் பேஸுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்க போகிறேன், அது ஃப்ளாட் ப்ரெஷ்ஷை வச்சு பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணாதீங்க, எல்லோ கலர் எடுத்துக்குங்க. இது ஒயிட் பேஸ்னால எல்லோ ப்ரெஷில் வந்து ட்ரை ஸ்ட்ரோக்காக ஒரு பாதி இதுக்கு கொடுத்தாலே போதும், ஃப்ரெஷ் பெயிண்ட்டாக இருக்கணும். பாதி அடித்தா போதும். அதே மாதிரி அந்த பக்கமும் கேன்வாஸ் போர்டுனால இருக்கனால சாஃப்டாக வரும், நமக்கு பெயிண்ட் பண்ணும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. யூஸ்வலாக வந்து எப்போவுமே ஆயில் பெயிண்ட் பண்ணுவாங்க, இன்றைக்கி நான் வந்து இதில் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போது இந்த நடுவில் கொஞ்சம் ஒயிட்டாக அப்படியே விட்டுருங்க, விட்டுட்டு இது கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போதே லேஸாக ஒரு பிஞ்ச் இந்த ப்ரெஷ்ஷுகளோட முனையில் வந்து ப்ரௌனை எடுத்து இங்கே அப்ளை பண்ணணும். அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஒரு மர்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் வரும். டிப் ஆஃப் த ப்ரெஷ் எடுத்தாலே போதும். இல்லை உங்களுக்கு ப்ரௌன் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எல்லோ எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட மர்ஜ் ஆகி ஒரு எஃபெக்ட் நல்லா இருக்கும் பார்க்க. உங்களுக்கு இல்லை நீங்கள் வேற கலரில் பேஸ் அடிக்கணும்னாலும் அது நம்மளுடைய ஆப்ஷன் தான். இப்போ நான் வந்து இதுக்கு பேஸ் வந்து எல்லோ வித் ப்ரௌன் அடிச்சிருக்கேன், ஏன்னா நான் வந்து ஃப்ளவர் வந்து ஆரஞ்சு வித் எல்லோ போட போகிறதுனால அதனால் நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய விருப்பம் தான், நம்மளுடைய கலர் சாய்ஸு, நம்மளே மிக்ஸ் பண்ணி நம்மளே போடணும். இப்போ போட்டு முடித்த உடனே நடுவில் வந்து கொஞ்சம் ஒயிட்டு இருக்கணும், சைடில் ரெண்டு பக்கம் மட்டும்தான் அந்த கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடித்த உடனே ஒரு 2 மினிட்ஸ் காய விடுங்க. காய்ஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு பென்சில் எடுத்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து தொங்குறா மாதிரி போட போகிறேன் ஃப்ளார்ஸு, அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த கார்னர்லேருந்து க்ரீப்பர்ஸ் அந்த மாதிரி வரைய போகிறேன். ஏன் வரைய சொல்கிறேன்னா, பேசிக்காக நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா அப்புறமா அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஃப்ளவரு, அதனால தான். சும்மா இப்படி லைட்டாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சி வச்சுட்டு இப்போ வந்து ஃபேன் ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். அதுக்கு வந்து நம்பர் 12 ப்ரெஷ், ரவுண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வாட்டரில் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு, இது பேஸ் வந்து எல்லோ இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஆரஞ்சு எடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் எல்லோ எடுக்க போகிறேன். எல்லோ வந்து ஃபுல்லாக டிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் பெயிண்ட்டாக இருக்கணும், ட்ரையாக இருந்துன்னா பெயிண்ட் ட்ரையாக இருந்துன்னா இந்த ஸ்ட்ரோக்ஸ் வராது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த ப்ரெஷ் அதில் வந்து நீங்கள் எல்லோ எடுக்கணும். எல்லோ எடுத்து உங்களுக்கு எங்கே ஃப்ளவர் வேணுமோ அங்கே போட்டுக்குங்க. இப்போ நான் வந்து இங்கே கீழே போட போகிறேன். பாருங்கள், ஜஸ்ட் இப்படி இப்படி அழுத்துனீங்கன்னா, அழுத்திட்டு இப்படி மேலேயும் கீழேயும் இப்படி
சும்மா இது பண்ணிவிட்டு இப்படியே புல் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வரும். இதை இந்த அப்படியே விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்து ரெண்டாவது லேயர் போடணும்னா ஒரு 2 மினிட்ஸ் அது காயணும். அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் இங்கே இல்லை என்ன ஃப்ளவர்ஸ் வேணுமோ அதை போட்டு காட்டுறேன். திரும்பவும் ஆரஞ்சு, எப்போவுமே ஒவ்வொரு ஃப்ளவர் போடும் போதும் டிப் பண்ணி டிப் பண்ணி அடுத்த ஃப்ளவர் போடணும். அப்போ தான் நல்லா வரும், இல்லைன்னா நல்லா இருக்காது. உங்களுக்கு ஆரஞ்சு அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எல்லோ எடுத்து கூட பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு அந்த ஃபஸ்ட்டு லேயர். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 லேயர் போட போகிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக எல்லோ மட்டும் எடுக்க போகிறேன். ஏன்னா ஆரஞ்சு இருக்கிறதுனால இப்போ எல்லோ மட்டும் எடுத்து அந்த இதழ் வந்து விரிஞ்சிருக்கிற மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து இது பாதி ஃப்ளவர் வந்து இந்த பக்கமாக இருக்கணும். அது காய காய தான் அதோடைய அழகே தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்க்கும் போது ஒரே லேயராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் லாங்லேருந்து பார்க்கும் போது ஒரு அழகாக இருக்கும். ஸோ இது போட்டாச்சு. உங்களுக்கு இங்கே வேறு ஏதாவது எல்லோ டிஷேட் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து லீஃபு கேலிஸ் அதெல்லாம் போட்டலாம். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம 3D-யோட எஃபெக்டுக்கு அந்த பூ செய்யணும். இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கேலிஸ் முதல் போட்டுக்குங்க. போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம முதலே போட்டோம் பார்த்தீங்களா, வரைஞ்சோம் பார்த்தீங்களா, க்ரீப்பர்ஸு அந்த இதெல்லாம் அதெல்லாம் முதல்ல வரைஞ்சிடுங்க கொஞ்சம் லேசாக. வரைஞ்சிட்டு இப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லீஃப் வேணுமோ முதலே போட்டுக்குங்க. உங்களுக்கு எல்லோ வித் க்ரீன் ஆர் க்ரீன் எது வேணும்னாலும் போட்டுக்குங்க. இப்போ நான் எடுக்கிறது வந்து க்ரீன் எடுக்கிறேன். அதாவது எல்லா இடத்துலையுமே க்ரீன் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஒரு இடத்துல ப்ரௌன் ஆர் எல்லோ அது மாதிரியும் நீங்கள் கொண்டு வரலாம். இல்லை இந்த பெரிய லீஃப் வேண்டான்னா சின்ன லீஃபாகவும் நம்ம போட்டுக்கலாம். பட் நீங்கள் எடுக்கும் போது ஒவ்வொரு முறையும் பெயிண்ட்டை வந்து ப்ரெஷில் பெயிண்ட் இருக்கணும், நல்லா எடுத்துக்கங்க. அதே சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஃப்ளார்க்கு அதே ஸ்டோக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே தான் லீஃப் போடணும், இங்கே இப்படி தான் இருக்கணுன்ட்டு ஒரு இது கிடையாது. ஏன்னா முடித்தோடனே பார்க்கும் போது உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது முடித்தாச்சு. இது முடித்த உடனே இதுக்கு மேலே வந்து நம்ம க்ளே டைப் க்ளேயை வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதை 3D எஃபெக்ட் ஆக்குறேன்னு பாருங்கள். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து கெமிக்கல் க்ளேவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த க்ளேயை வந்து இப்போ இதே ஃப்ளவரை கொண்டு வர போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக க்ளே எடுத்துக்குங்க. நமக்கு எங்கே வேணுமோ முதல்ல வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த லீஃபு இது இருக்குல்ல, அது மேலே வந்து ஒரு ரோப் மாதிரி போட போகிறேன். அதுக்கு வந்து டைல் மேலே இந்த கெமிக்கல் க்ளேவை உருட்டிக்குங்க. கீழெல்லாம் வச்சு உருட்டாதீங்க. நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் இருந்தால் போதும். நான் இப்போ வந்து கொஞ்சம் மெலிசாக எடுக்க போகிறேன். இதில் ஏற்கனவே வந்து கம்மு இருக்கிறதுனால கம்மு தேவையில்லை. உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை வந்து அப்படியே எடுத்துட்டு வரோம். இந்த லீஃப் மேலே பட்டாலும் பரவாயில்லை, ஏன்னா பார்க்கும் அப்புறமா ஃபினிஷ் பண்ணி பார்க்கும் போது ஒரு அழகாக இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து அந்த ஃப்ளார் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு அந்த க்ளேவை வந்து அழகாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிவிடுங்க. நமக்கு
உங்களுக்கு என்ன சைஸு வேணுமோ, என்ன திக்னஸ் வேணுமோ அது நம்மளுடைய விருப்பம். இதை விட கொஞ்சம் பார்க்கறதுக்கு இதுவாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் இங்கே வைக்கிறேன். இப்போ ஒரே ஒரு கிளேவை எடுத்து மெலிசா உருட்டிக்கிங்க. உருட்டிங்க கொஞ்சம் இதை வந்து ஒரு வி ஷேப்பு கொண்டு வந்துட்டு இதுக்கு மேலே விட்டுடணும். ஏன்னா நம்ம அதை வந்து நம்ம பெயிண்டிங்கில் காட்டணும் அந்த கேலிஸை. இதை வந்து கிளே எஃபெக்ட்லேயே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது முடிச்சிட்டோன்னே கட்டர் எடுத்து, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்ஃபினிஷ்டாக இருக்குது பார்த்திங்களா, அதோடய எஃபெக்டை வந்து இந்த கிளேயில் காட்டணும். அதுக்கு என்ன பண்ணுன்னா கட்டர் எடுத்துக்குங்க. கட்டர் எடுத்துகிட்டு இந்த எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து லைன்ஸ் போடணும். இப்போ பார்க்கும் போது உங்களுக்கு தெரியாது, ஆனால் பெயிண்ட் பண்ணி முடித்தோன்னு தான் அதோடய எஃபெக்ட் நமக்கு தெரியும். அதாவது அந்த எட்ஜில் மட்டும்தான் நான் உங்களுக்கு செய்கிறேன். இது முடித்தாச்சு. இப்போ எப்படி ஒரே ஒரு லீஃப் மட்டும் உங்களுக்கு செய்து காட்டுறேன். எங்கெங்கெல்லாம் நமக்கு லீஃப் வேணுமோ, எங்கெல்லாம் எம்போஸ்ட் எஃபெக்ட் வேணுமோ அங்கெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அந்த கிளேவை வந்து திலகம் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த எட்ஜை வந்து அழகாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நமக்கு எங்கே தேவையோ அங்கே ஒட்டிக்குங்க. சின்ன லீஃபோ பெரிய லீஃபோ அது உங்களுடைய ஆப்ஷனு. ஒட்டிட்டு கட்டர் வச்சு அந்த லீஃபோட லைன்ஸை கொண்டு வரணும். லீஃபோட எஃபெக்டை கொண்டு வரணும். இது வந்து மினிமம் வந்து ஒரு 1 hour or 2 hours காயணும். இதை வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு பீஸ் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் எப்படி பெயிண்ட் பண்ணலான்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், 2 hours பொறுத்தோடனே காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே பெயிண்ட் பண்ணிங்கன்னா, அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனோடனே உறிஞ்சி வந்துடும். ஸோ அதனால் ஒரு 2 hours 1 hour வந்து நீங்கள் ட்ரை டைம் கொடுங்க. கொடுத்து முடித்த உடனே அதுக்கப்புறம் எப்படி கலர் பண்ணலான்னு பாருங்கள். கலர் பண்ணும் போது வந்து யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து லைட் கலர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இதுவாக கொடுக்கணும். டார்க் அண்டு ஃபினிஷிங் டச் எல்லாமே கொடுக்கணும். முதல்ல வந்து இதுக்கு வந்து நான் எல்லோ கொடுக்க போகிறேன். டைரக்ட் எல்லோவை எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இந்த ஃப்ளார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அடிக்கணும். நம்ம லைன்ஸ்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன்ஸ் மேலேயும் நல்லா அதுக்குள்ளுக்குள்ளே நம்ம பெயிண்ட் பண்ணணும். நல்லா அடித்து முடித்தோடனே, எல்லோ அடித்து முடித்த உடனே நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் ஆரஞ்சு எடுத்து அடிக்கணும். லேசாக எடுக்கணும். இப்போ எல்லோ வந்து நிறையா எடுத்தோம், பட் ஆரஞ்சு வந்து கொஞ்சம் லைட்டாக, நிறையா எடுக்க வேண்டாம். கொஞ்சம் ட்ரை டைம் கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த கலர் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக தெரியும் நமக்கு. இது காஞ்சதுக்கு ஒரு 2 minutes டைம் கொடுங்க. டைம் கொடுத்து முடித்த உடனே ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெட் கலர் எடுத்து இந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன்ஸில் மட்டும் ட்ரை ஸ்ட்ரோக்காக கொடுங்க. ஏன் அப்படி கொடுக்கணுன்னா, அப்போ தான் நீங்கள் லாங்லேருந்து பார்க்கும் போது உங்களுக்கு அந்த எம்போஸ்ட் எஃபெக்ட் நல்லாவும் தெரியும், ப்ரொஜெக்ட் ஆகி நல்லாயிருக்கும். தனியாக எழும்பி நிற்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் இப்போ இங்கே நம்ம அந்த கிளேலே வந்து நம்ம ஏற்கனவே செய்து வச்சோம் பார்த்திங்களா கேலிஸு, அதுக்கு வந்து க்ரீன் கலரை கொடுக்கணும். எப்பவுமே ஒன்று எந்த வேலை செய்தாலும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஒர்க் எந்த ஒர்க் செய்தாலும் முடிச்சாச்சு. இதுலேயே வந்து இப்போது ட்ரை ஸ்ட்ரோக்காக கொஞ்சம் இங்கே இந்த எட்ஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சம் அந்த பெயிண்ட்டை வச்சே நீங்கள் இது பண்ணினாலே போதும். எக்ஸ்ட்ராவாக பெயிண்ட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது பண்ணியாச்சு. உங்களுக்கு ஒரு லீஃப் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். லீஃபுக்கு வந்து முதல்ல ஒரு எல்லோ எடுத்துக்கோங்க. எல்லோ எடுத்து அடிச்சுட்டு
ஒரு பக்கம் எல்லோ, ஒரு பக்கம் லைட் க்ரீன், இல்லை ஒரு பக்கம் லைட் க்ரீன் ஆர் டார்க் க்ரீன். நமக்கு கொடுக்க கொடுக்க கலர் கொடுக்க கொடுக்க ஒரு ஒரு பக்கம் கொடுக்கும் போது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அடிச்சுட்டே போனீங்கன்னா இதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஏற்கனவே நான் ஒரு பீஸ் முடித்தது காட்டுறேன் உங்களுக்கு, அதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக முடித்தாச்சு. இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பெயிண்ட் பண்ணது, இது வந்து எம்போஸ் எஃபெக்டில் இருக்கு பாருங்கள். லீஃப் நான் சொன்ன மாதிரி ஒன்று உங்களுக்கு லைட் ஆர் க்ரீன், லைட் க்ரீன் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ஆப்ஷனை மாற்றிக்கலாம். அப்புறம் நம்ம க்ரீப்பர்ஸ்லாம் சும்மா போட்டு நம்மளுடைய கற்பனை தான், எவ்வளோ வேணாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி போகலாம். இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன டைனி ஃப்ளார்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணலாம். இந்த பூடுக்கு இது இவ்வளோ போதும்ன்ட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து ஒன்று நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், நம்மளுடைய ஆப்ஷன் தான். எந்த பக்கம் வேணால் அமைச்சிக்கலாம். இது வந்து போர்டுனால, கேன்வாஸ் போர்டுனால கண்ணாடி போட மாட்டாங்க, வெறும் க்ரீப் இது மட்டும்தான், ஃப்ரேம் மட்டும்தான் அடிப்பாங்க. அடித்து நீங்கள் யாருக்கு வேணாலும் கிஃப்ட் கொடுக்கலாம். இதே டைப்பை வந்து நான் வந்து ஒரு பாக்ஸ் மேலேயும் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட்டு தக்கரை டப்பா தான். அந்த டப்பாலேயும் வந்து உங்களுக்கு ஆர்ட் ஒர்க், அதாவது ஒன் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்கிறேன். இந்த க்ளே ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி ஒரு சும்மா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டைனி டைனி சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் பண்ணுற மாதிரி இது ஒரு பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி நம்மளுடைய கற்பனை திறனை வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம இமேஜினேஷனை இதில் கொண்டு வரணும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப். இல்லை நமக்கு இதில் நான் எனக்கு க்ளேலாம் எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை வெறும் ஒன் ஸ்ட்ரோக் மட்டும் இந்த ரோஸ் மாதிரி எப்படி வேணாலும் போர்ட்லேயும் போடலாம், இல்லை டின்ல போடலாம், எதில் வேணாலும் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ தான் இந்த பாக்ஸு. இருந்தாலும் அதில் வந்து ஒரு அழகாக ஒரு கலைநயமாக ஆக்கி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். அதை வந்து உங்கள் வீட்டு டேபிளில் வந்து ஸ்பூன் இதுவாகவும் ஹோல்டராகவும் வச்சுக்கலாம், இல்லை பென் ஹோல்டராகவும் வச்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான்.